ஹலோ மைடியா ஃபேமிலி, இன்னைக்கு கூட சூப்பரான ஹோம்மேட் ஸ்லைம் செய்ய போகிறேங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் அழகாக மிளகா காய்ச்சிருந்துச்சுங்க. அதை பார்த்ததும் ஏன் இதை வச்சு ஒரு ஸ்லைம் பண்ணக்கூடாதுன்னு, ஆல்ரெடி நம்ம ரெட் கலர் ஸ்லைம் பண்ணி வச்சுருக்கோங்கல்லங்க, அதை எடுத்து நல்லா உருட்டி கீழே வச்சிட்டேன். அதுக்கு மேலே க்ரீன் கலர் ஹோம்மேட் ஸ்லைம் பண்ணோம்ல, அது கொஞ்சம் எடுத்து காம்பு மாதிரி வச்சிட்டேன். பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ஸ்லைம்லாம் ட்ரை பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ மைடியா ஃபேமிலி, இன்றைக்கி கூட ஹோம்மேட் ஸ்லைமில் நம்ம ஒரு அழகான க்ரீன் கலர் லீஃப் செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சு இந்த க்ரீன் கலர் ஸ்லைம் எடுத்துட்டேன். அதை அப்படியே வச்சுட்டு நான் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டேங்க. பண்ணிவிட்டு கையில் அந்த ஷேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் ஸ்டீல் ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி நல்லா நான் ஷேப் பண்ணிட்டேன். ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்ணி அதே மாதிரி லீஃபில் கோடு இருக்க மாதிரி நம்ம பண்ணிருக்க இந்த ஸ்லைமில் நான் அப்படியே கோடு சென்டரில் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சைடில் அப்படியே போட்டேன். போட அது வந்து மறைஞ்சிட்டே இருந்துச்சு, ஏன்னா ஸ்லைம் வந்துட்டு அந்த ஷேப் மாறிடுல. பட் நான் கஷ்டப்பட்டு போட்டேன், இது நல்லா வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன ஸ்லைம்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ மைடியா ஃபேமிலி, இன்றைக்கி கூட வீட்டில் நம்ம செஞ்ச ஹோம்மேட் ஸ்லைம் எடுத்து விளையாட போகிறோம். அதுக்காக ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுக்கோல அந்த ஸ்லைம் நான் எடுத்துட்டேன். இது நம்ம பனானா பண்ணோம்ல அந்த ஸ்லைம், இதில் நான் கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படியே இது மாதிரி ப்ளூ கலர் கிளிட்டர் போட்டேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படியே இந்த ப்ளூ கலர் கிளிட்டரோட இந்த ஸ்லைமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். மிக்ஸ் பண்ண செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் கிளிட்டர் எல்லோ ஸ்லைமில் மிக்ஸ் ஆகும் போது செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன ஸ்லைம்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் விளையாடலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ மைடியா ஃபேமிலி, இன்றைக்கி கூட சூப்பரான ஒரு ஹோம்மேட் ஸ்லைம் பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம டொரினோ பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஆரஞ்ச் கலர் ஃபேஃபி கம் போட்டு அதில் ஆரஞ்ச் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எப்பயும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். நான் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் யூஸ் பண்ணிட்டு எப்பயும் போல் ஆக்டிவேட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி சூப்பரான ஜெல்லிஸ் நம்ம கிடச்சிருச்சுங்க. இதில் நம்ம வாட்டர் அதிகமான ரேஷியோவில் ஊற்றிருக்கனால இது நல்ல ஒரு வாட்டர் லிக்விட் மாதிரி கிடச்சிருக்கு. இது வழியோட செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இது பார்க்க அப்படியே டொரினோ மாதிரி இருந்துச்சு. இது நம்ம ஜூஸ் பாட்டிலில் ஊற்றி பார்த்துருந்தோம்னா அப்படியே இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ன வேறு என்ன மாதிரி ஸ்லைம் எல்லாம் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட சூப்பரான ரெண்டு ஸ்லைமை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக ஆல்ரெடி நம்ம தெர்மோகோலில் போட்டு வச்ச அந்த எல்லோ கலர் ஸ்லைம் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். அதே போல் நம்ம டொரினோ செஞ்ச ஆரஞ்ச் கலர் ஸ்லைம் நான் எடுத்துட்டேன். இது ரெண்டுமே நம்ம வீட்டில் பண்ண ஹோம்மேட் ஸ்லைம். இது ரெண்டையும் வச்சு நான் கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படியே இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன ஸ்லைமில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.